நம்ம முதல்ல தள்ளுவண்டியை வாங்கிட்டு அந்த தள்ளுவண்டியை தள்ளிட்டு வரும்போது ஆட்டோவில் ஏற்றிட்டு வர்றதுக்கு 200 ரூபா வாடகை கேட்டாங்க. அது கொடுக்க என்கிட்ட காசு இல்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் நான் தள்ளிட்டே வந்தேன் ரோட்டில். இன்றைக்கி அந்த தள்ளுவண்டியை நான் ஒரு ஆல்ட்ரு பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். தள்ளுவண்டி பழைய தள்ளுவண்டி அதை விடக்கூடாதுன்ட்டு ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில நினைவுகள் வந்து அதை வச்சு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த கருமத்தம்பட்டிலேயே நிறைய பேர் என்னை பார்த்துட்டாங்க. இதே ஊரில் ஒரு சைக்கிளில் சுற்றுறதும் பார்த்தாங்க, டிவிஎஸ் எக்ஸ்எல்ல சுற்றினதும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெண்டரில் சுத்துறதும் பார்த்தாங்க, இன்னைக்கு கார்ல சுத்திட்டு இருக்கிறதும் பாக்குறாங்க, யூடியூப்லயும் பாக்குறாங்க. இப்படி இருந்த சிவகணன் இன்னைக்கு இப்படி பாக்குறாங்க. எதுவுமே பிளானே கிடையாதுங்க. நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதும் பிளான் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ல பழகிட்டு இருக்கிற அவர் கஸ்டமர் நானு, என்னோட கஸ்டமர் அவரு, ஃப்ரெண்ட்லியா தான் போயிட்டு இருந்து திடீர்னு சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே கேஷுவலா தான். ஏன்னா யூடியூப் சேனலை பத்தி ஒரு 0 எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நேரம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் சொன்ன அப்படி சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆரம்பிச்சோம். அது பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்து போய் கேமரா வாங்கிட்டு வந்தா, கேமரா ஆன் பண்ண கூட தெரியாது, ஆனா கேமரா வாங்கிட்டு வந்தா, கேமரா வாங்கிட்டு வந்து அதுல எப்படி வீடியோ எடுக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. அந்த மாதிரிதான். ஆனா வந்து குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு மைண்ட் செட். போன்ல எல்லாம் எடுக்க வேணாம், நம்ம ஒரு கேமரால எடுத்துருவோம். ஒரு 3 லட்சம் வந்துச்சா கேமரா? கேமரா 3 லட்சம் அத மறுபடியும் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே கொண்டாந்தோம். நான் நிறைய இடத்துல கடந்து வந்துட்டேன். ஒரு சின்ன வயசுல நம்ம மெரினா பீச்ல சுண்டல் வித்தது, அதுக்கப்புறம் ஒரு டீக்கெல்லாம் வேலை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆனது, அதுக்கப்புறம் நான் கடை வச்சது, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. என்னோடய வாழ்க்கையில் ஒன்று ஒன்றும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அது வார்த்தைகள் இல்லை, ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்கள் நிறையா இருக்கும் அதில். ஸோ இது எல்லாமே நான் கடந்து வர 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 நான் என் கூட பழகின மக்கள் எல்லாம் அந்தந்த இடத்துலேயே நின்றாங்க. நான் தள்ளுவண்டி வச்சுருக்கும் போது என் கூட ஒரு 4 பேர் தள்ளுவண்டி வச்சாங்க. இன்றைக்கி அவர் தள்ளுவண்டி தான் வச்சுருக்காரு. நான் மாஸ்டராக இருக்கும் போது என் கூட மாஸ்டராக இருந்தாங்க. இன்றைக்கி அவர் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு சீஃப் மாஸ்டர், அதாவது செஃபாக இருக்கார். அவருக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க. நான் ஹெல்ப்பராக இருக்கும்போது என்கிட்ட ஹெல்ப்பராக இருந்தவங்க இன்றைக்கி மாஸ்டராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள கூட நான் பயணம் பண்ணி நான் அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது எனக்கே சில நேரத்தில் என்னை நினச்சா கொஞ்சம் பெருமையாக இருக்கு. ஆமாங்க, வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கடினமான விஷயம். இங்கே நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததும் சரி, நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் சரி, இப்போது ஈவனாக நாங்கள் நன்றி மசாலா ஆரம்பித்ததும் சரி, இந்த நன்றி மசாலா ஆரம்பித்ததுக்கு நிறைய நாள் நாங்கள் தூங்காமல் இருந்திருக்கோம். நிறைய நாள், அதாவது ஒரு நார்மலாக ஒரு ரசப்பொடி இருக்கு இல்லையா, இந்த ரசப்பொடி நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ப்ராசஸ் நடந்துச்சு. அது அந்த நம்ம பால் சட்டி இருக்கு இல்லைங்களா, பெரிய பால் சட்டி, பால் கறந்து எடுத்துகிட்டு போகும் இந்த ஹைட்டு இருக்கும், அந்த சட்டியில் 2 சட்டி ஃபுல்லாகிடுச்சு ரசம். நாங்கள் வச்சு இந்த மாதிரி ட்ரையல் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முக்கியமான அதை இமிடியட்டாக நம்ம சால்வ் பண்ணிடணும். அப்படி தான் எங்களோட பயணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும், மசாலா கம்பெனி ஆரம்பித்ததும், இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது.